வேத வசனங்களை வாஞ்சியோடு கற்றுக்கொள்ள காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 12 முழுவதையும் கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் தேவன் தம் ஜனங்களுடைய சரீரத்திற்கடுத்த காரியங்களை குறித்தும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்றும், ஒரு பெண் பாவியான ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதினாலே அவள் இரட்சிப்பை இழந்து போகவில்லை என்பதை குறித்தும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் லேவியராகமம் 13:1-8 கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே குஷ்டரோக வியாதிக்கான அடையாளங்கள் என்ன, மனிதனை குறித்து நமது பரம வைத்தியர் சொன்ன தீர்ப்பு என்ன, குஷ்டரோகத்திற்கும் பாவத்திற்கும் உள்ள ஒற்றுமைகள் என்ன, ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் லேவியராகமம் 13 முகவரையான சில வார்த்தைகளை பார்த்தோம். இங்கே குஷ்டரோக வியாதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேத புத்தகத்திலே பல இடங்களிலே பாவத்தை குஷ்டரோகம் என்று ஒப்பிட்டு பேசப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். மட்டுமல்ல, அநேக வியாதிகளின் பின்னணியத்திலே பாவம் இருக்கிறது என்பதையும் சிந்தித்தோம். தொடர்ந்து இந்த அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது 2 காரியங்களை மனதிலே ஆழமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக, அந்நாட்களிலே குஷ்டரோகமானது சுத்தமாக்கப்பட முடியாத ஒரு வியாதி என்பதை வேத புத்தகம் ஒத்துக்கொள்கிறதில்லை. லேவியராகமம் 14:2 சுத்தமாகிறதை குறித்து வாசிக்கிறோம். நாகமானின் குஷ்டரோகத்தை அற்புதமாய் கர்த்தர் சுகமாக்கியதை குறித்தும் 2 Kings 5 வாசிக்கிறோம். சில வேத பண்டிதர்கள் யோபுவிற்கும் குஷ்டரோக வியாதி இருந்தது என்று சொல்கிறார்கள். அந்நாட்களிலே விஞ்ஞான ரீதியாக இந்த வியாதியை குறித்து யாருக்கும் எதுவும் தெரியாது. ஆனாலும் குஷ்டரோக வியாதியை குறித்து பேசப்பட்டிருக்கிறது, அதற்கான மருந்துகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த லேவியராகமம் 13:14 நாம் பார்க்கும் பொழுது குஷ்டரோக வியாதி சொஸ்தமாக்கப்படுவதை குறித்து எதுவும் சொல்லப்படவில்லை. இங்கே ஆசாரியனுக்கான சில ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது, ஒருவருக்கு குஷ்டரோகம் வந்தால் எப்படி அதை குறித்து தீர்மானிக்க வேண்டும், அது முகாமிலே மற்றவர்களுக்கு வராதபடி காப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், அவன் சொஸ்தமாக்கப்பட்ட பிறகு என்னென்ன சடங்குகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 14:3 தீட்டு நீக்கப்படுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குஷ்டரோக வியாதி குறித்து சொல்லப்பட்டிருப்பதின் மிக முக்கியமான நோக்கம் பாவமானது குஷ்டரோகத்தை போன்றது என்பதை சொல்வதற்காகவே. 2வது, இங்கே குஷ்டரோகத்தை குறித்து விஞ்ஞான ரீதியாக எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கப்படவில்லை. எப்படி கண்டுபிடிக்க வேண்டும், எப்படி வராமல் காக்க வேண்டும், எப்படி சுகமாக்க வேண்டும் என்றெல்லாம் கூறப்படவில்லை. மருத்துவ ரீதியாகவும் எந்த விளக்கமும் இந்த வியாதிக்கு கொடுக்கப்படவில்லை. அந்த நாளுக்கு இருந்த அறிவுக்கு தக்கதாக அதை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த வசனங்களிலே இந்த நாளுக்கான நேரடியான ஆவிக்குரிய பாடங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சடங்காச்சாரங்கள் எல்லாம் குணமாக்குவதற்காக சொல்லப்பட்ட காரியங்கள் அல்ல. இன்னும் சில கிறிஸ்தவ வைத்தியர்கள் இந்த நாளிலே உள்ள குஷ்டரோக வியாதியைப் போலத்தான் அந்நாட்களிலும் இருந்ததா என்று கேள்வி எழுப்புகிறார்கள். இங்கே குஷ்டரோக வியாதியின் முதலாவது காணப்படும் சில அறிகுறிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் குஷ்டரோகி என்று கூறப்பட்டுவிட்டால் அவன் சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்ட ஒருவனாய் இருக்கிறான். குஷ்டரோக வியாதியை சுவஸ்தமாக்குவதை குறித்து இங்கே சொல்லப்படவில்லை. தீட்டு நீக்கப்படுவது எப்படி என்பதை குறித்து தான் பார்க்கிறோம். லேவியராகமம் 13:1-2 பார்த்தால் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் பார்த்து, ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போல இருக்கிற ஒரு தடிப்பாவது அசராவது வெள்ளை படராவது உண்டானால் அவன் ஆசாரியனாகிய ஆரோனிடத்திலாகிலும் ஆசாரியராகிய அவன் குமாரரில் ஒருவனிடத்திலாகிலும் கொண்டு வர கடவன் என்று கூறியிருக்கிறார். இந்த காலத்து வியாதியை கண்டறியும் வழிகளை விட லேவியராகமம் சொல்லும் காரியம் கொடூரமானதாக இருக்கிறது. வியாதியை கண்டறிந்ததற்கான காரணம் சிகிச்சை கொடுக்கப்படுவதற்காக அல்ல, அது ஒரு சமயம் சார்ந்த சடங்காக இருந்தது. இன்றைக்கும் சில வைத்தியர்கள் சில வியாதிகளை பார்த்தவுடனேயே சொல்லிவிடுகிறார்கள். என்றாலும் மருத்துவ பரிசோதனை செய்து வியாதிகள் உறுதிப்படுத்தப்படுகின்றன. அந்நாட்களிலே ஆசாரியர்கள் ஆயிரக்கணக்கான மக்களை இது தொடர்பாய் பார்த்திருப்பதனாலே மிக எளிதாக அந்த வியாதியை குறித்து கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாம் நினைப்பதை விட அவர்கள் அதிக தெளிவுள்ளவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். இது எல்லாமே சமயம் சார்ந்த சடங்குகளாக இருக்கிறது. 3 அடையாளங்கள் கவனிக்கப்பட வேண்டும். ஒரு தடிப்பு அல்லது அசறு அல்லது வெள்ளை படர், இவைதான் குஷ்டரோக வியாதிக்கான அடையாளங்கள். ஆனால் இந்த அடையாளங்கள் காணப்படுகிற மனிதன் கட்டாயம் ஒரு குஷ்டரோகியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதும் அல்ல. முதலாவது செய்ய வேண்டிய காரியம், அந்த வியாதியஸ்தன் ஆரோனிடத்திலே அல்லது அவன் குமாரர்களிடத்திலே ஒருவரிடத்திலே கொண்டு வரப்பட வேண்டும்.
அதே போலத்தான் பாவமும் சிறிதாக இருந்தாலும் சரி பெரிதாக இருந்தாலும் சரி உடனடியாக நம்முடைய மகா பிரதான ஆசாரியரிடத்திலே கொண்டு வரப்பட வேண்டும். அவர் சரீர வைத்தியராயும் இருக்கிறார். நாம் எல்லா காரியங்களை குறித்தும் ஜெபிக்க வேண்டும். எந்த ஒரு பாவத்தை குறித்த எண்ணமாக இருந்தாலும் சரி, பாவத்தை குறித்த நோக்கமாக இருந்தாலும் சரி, பாவத்தை குறித்த விருப்பமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நாம் அவரிடத்திலேயே சொல்ல வேண்டும். சரீர பிரகாரமாக நாம் சுகவீனமாக இருக்கும் பொழுதும் நாம் செல்லக்கூடிய இடம் அதுவே. எபிரேயர் நிருபத்திலிருந்து 2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 4:16, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். எபிரேயர் 7:25 பாருங்கள், தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். 1 யோவான் 3:9 வசனத்திலேயும், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுமுள்ளவராயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். லேவியராமம் 13:3 வசனத்தை பாருங்கள், அப்பொழுது ஆசாரியன் அவன் சரீரத்தின் மேல் இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும். ரோகம் இருக்கும் இடத்தில் மயிர் வெளுத்தும் ரோகமுள்ள இடம் அவனுடைய மற்ற சரீரத்தை பார்க்கலும் அதிகமாய் குளிந்தும் இருந்தால் அது குஷ்டரோகம். ஆசாரியன் அவனை பார்த்த பின்பு அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அங்கே அவசரப்பட்டு எந்த நியாய தீர்வும் செய்யப்படுகிறதில்லை. அந்த ஆணோ பெண்ணோ கவனமாக நேரம் எடுத்து பரிசோதிக்கப்படுகிறார்கள். தோலிலிருந்த மாற்றம் தெளிவடையும் பொழுது வீட்டிற்கு அனுப்பப்படுகிறார்கள். ஆனால் அந்த இடத்திலே உள்ள முடி வெள்ளையாகும் பொழுது அது மரித்து போகிறது. தோலுக்கும் அடியிலே அந்த வியாதி இருக்கிறது என்பது தெரிய வருகிறது. இப்பொழுது அவன் தீட்டுள்ளவன் என்று ஆசாரியன் தீர்க்கிறான். அருமையானவர்களே, நம்முடைய பரம வைத்தியரும் நம் ஒவ்வொருவரையும் பரிபூர்ணமாக கவனித்து பார்த்து தீர்ப்பு சொல்கிறார். மனிதர்களை குறித்து அவர் சொல்வது என்ன? அவர்கள் தொண்டையே திறக்கப்பட்ட பிரேத குழி. தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது என்று ரோமர் 3:13-16 வசனங்களிலே பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் எல்லாரும் பாவம் செய்தவர்கள். நாம் அசுத்தமானவர்கள். எந்த ஒரு வைத்தியரும் கேட்பது போல பரம வைத்தியரும் நம்முடைய வாயை திறக்கும்படியாய் சொல்கிறார். தொண்டையின் வழியாய் பார்க்கிறார். நாக்கை நீட்டும்படியாக சொல்கிறார். அங்கே எல்லா பொய்யையும் விஷம் நிறைந்த காரியங்களையும் பார்க்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் எல்லாருமே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குஷ்டரோகிகளாகவே இருக்கிறோம். பரலோகத்திலே தேவன் குஷ்டரோகிகளுக்கு இடம் கொடுக்க முடியாது. அங்கே அவர்களை அவர் எடுத்துச் செல்லும் முன்னதாக அவர்களை சொஸ்தமாக்க வேண்டும். குஷ்டரோகமானது பாவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. பாவம் பல வகைகளிலே அருவறுப்பூட்டும் ஒரு காரியமாயிருக்கிறது. குடிக்க அடிமையாக இருந்த ஒரு மனிதன் ஒரு நாள் ஒரு ஆலயத்திற்குள்ளே வந்து உட்கார்ந்தான். ஆனால் அவன் உட்கார்ந்து சில நிமிடங்களிலேயே அப்படியே நாற்காலியிலிருந்து கீழே மரித்தவனாய் விழுந்து விட்டான். ஆம் பிரியமானவர்களே, பாவம் அருவறுக்கப்படத்தக்க ஒன்று. 2வதாக, அது பயங்கரமான ஒரு வியாதி. எல்லா வியாதிகளிலேயும் குஷ்டரோக வியாதியே பாவத்திற்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியானவராலே தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்று டாக்டர் கெல்லாக் என்பவர் சொல்கிறார். 3வதாக, அதன் ஆரம்பம் ஒரு சிறிய மேடாக அல்லது அசராக அல்லது வெள்ளைப்படராக இருக்கிறது. இறுதியிலே அது உயிரை எடுக்கும் ஒரு காரியமாய் மாறிவிடுகிறது. ஆரம்பத்திலே ஒன்றுமில்லாதது போல இருந்த காரியம் முடிவிலே பயங்கரமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போய்விடுகிறது. அநேக நாடுகளிலே குஷ்டரோக வியாதி உள்ளவர்கள் தனியாக வாழும்படியாக வைக்கப்படுகிறார்கள் அல்லது தனி மருத்துவமனைகளிலே கவனிக்கப்படுகிறார்கள். நன்றாக கவனியுங்கள். ஒரு குழந்தையின் வாழ்க்கையிலே பாவம் என்பது இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறது. அல்லது ஒரு பிரகாசமான புள்ளியைப் போல் அந்த குழந்தை தெரிகிறது. முதலாவது சில காலங்கள் அந்த பிள்ளைகளுடைய வார்த்தைகள், சத்தங்கள், காற்றிலே காலை உதைப்பது எல்லாமே வேடிக்கையாக தெரிகிறது. ஆனால் அந்த பிள்ளை ஒழுக்கப்படுத்தப்படவில்லை என்றால், இயேசு கிறிஸ்துவை அறியும் அறிவிற்குள்ளே வழிநடத்தப்படவில்லை என்றால், சீக்கிரமாக சட்டத்திட்டங்களை மீறுகிறவளாக குற்றவாளியாக மாறி நிற்கிறார்கள். காரணமே இல்லாமல் இந்த உலகத்திலே எத்தனையோ மக்களை கொன்று குவித்தவர்களும் ஒரு காலத்திலே அழகான குழந்தைகளாகத்தான் இருந்தார்கள். எந்த ஒரு குடிகாரனும் ஒரே ஒரு முறை குடித்ததினாலே குடிகாரனாகிறதில்லை. அருமையானவர்களே, எல்லா பாவங்களும் ஆரம்பத்திலே சிறிதானதாகவே ஆரம்பமாகிறது.
நான்காவதாக, குஷ்டரோகமானது ஒரு சிறிய ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி செல்கிறது மட்டுமல்ல, அது நிச்சயமாகவே வளரும் ஒன்றாயிருக்கிறது. டாக்டர் தாம்சன் என்பவர் இதை குறித்து சொல்லும்பொழுது, இது கொஞ்சம் கொஞ்சமாக சரீரத்தின் வெவ்வேறு அங்கங்களிலே தொடர்கிறது. தலையிலிருந்தும் கண்ணின் இமையிலிருந்தும் முடி உதிர்கிறது. நகங்கள் கலண்டு விடுகிறது. விரல் நுனிகள் அழுக ஆரம்பிக்கிறது. விரல்களின் ஒவ்வொரு இணைப்பும் கொஞ்சம் கொஞ்சமாய் சுருங்கி செயல் இழந்ததாகிறது. ஊன்கள் அரித்து எடுக்கப்படுகிறது. பற்கள் மறைகிறது. மூக்கு பாதிக்கப்படுகிறது. கண்கள் பாதிக்கப்படுகிறது. நாவு பாதிக்கப்படுகிறது. குரல் வளை பாதிக்கப்படுகிறது. இவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூமியிலிருந்து அவை மறைந்து செல்கிறது என்று எழுதியிருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, பாவமும் இப்படித்தான் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். யாக்கோபு 15:15 பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று எழுதுகிறார். குஷ்டரோகமானது ஜீவிக்கும் மரணமாயிருக்கிறது. குஷ்டரோக வியாதி உள்ளவன் மரித்து போன ஒரு மனிதனைப் போல சிகிச்சை அளிக்கப்படுகிறான். அருமையானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம். கலாத்தியர் 6:7-8 நாம் பார்க்கிறது என்ன? மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். குஷ்டரோக வியாதியைப் போல பாவமானது ஒரு முழு மனிதனையுமே அரித்து விடுகிறது, அழித்து விடுகிறது. இரண்டுமே மெதுவாக மெதுவாக, ஆனால் நிச்சயமாக மரணத்திற்கு நேரே கொண்டு செல்கிறது. அருமையானவர்களே, நம்மிலே யாருமே ஒரே இரவிலே பரிபூர்ணமாய் தவறான காரியத்திற்குள்ளே செல்கிறதில்லை. குஷ்டரோக வியாதியும் ஒரே நாளிலே எந்த ஒரு மனிதனையும் கொல்லாது. அது இருதய வியாதியைப் போல அல்ல. குஷ்டரோக வியாதியானது ஜீவிக்கிற மரணம் என்று சொல்லலாம். அதே போலத்தான் பாவத்தில் இருக்கிறவர்களும் உயிரோடு இருக்கும் பொழுதே மரித்தவர்களாயிருக்கிறார்கள். எபேசியர் 2:2 கவனியுங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இறுதியாக, வேறு வழியில்லாமல் தப்பிக்கொள்ள முடியாமல் பாவத்தின் முடிவும் குஷ்டரோக வியாதியின் முடிவும் மரணமாயிருக்கிறது. 5வதாக, குஷ்டரோக வியாதியானது மற்ற எத்தனையோ வியாதிகளைப் போல கூர்மையான தாங்க முடியாத வேதனையை உண்டு பண்ணுகிறதில்லை. குஷ்டரோக வியாதியானது மனிதனை துக்கமானவர்களாகவும் ஓய்வற்றவர்களாகவும் ஆக்குகிறது. அதே போலத்தான் பாவமும் ஒரு மனிதனை நிலை குறைந்து போகச் செய்து விடுகிறது. துக்கமுள்ளவனாய் வாழச் செய்கிறது. மனிதர்கள் உற்சாகப்படுத்தப்பட சந்தோஷப்படுத்தப்பட விரும்புகிறார்கள். அவர்கள் துக்கமாயிருப்பதனாலே அவர்களுக்கு சிரிப்பு காட்ட வேண்டியதாக இருக்கிறது. அப்படி மகிழ்ச்சி தரும் இடங்களுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாய் செல்கிறார்கள். அப்படிப்பட்ட இடங்களிலே கூட துக்கம் நிறைந்த முகங்களையும் சமாதானம் இழந்த கண்களையும் தான் நீங்கள் காணலாம். அருமையானவர்களே, குஷ்டரோக வியாதியானதும் எந்த ஒரு உணர்ச்சியும் மற்ற ஒரு நிலைமைக்கு மனிதனை கொண்டு சென்று விடுகிறது. எபேசியர் 4:19 உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஒரு துக்கமான ஆனால் திருப்தியான ஒரு நிலைமைக்குள்ளே கடந்து சென்று விடுகிறார்கள். 1 தீமோத்தேயு 4:1 பாருங்கள். பிற்காலத்திலே மனசாட்சி சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் என்று சொல்கிறார். சரி, 6வதாக, குஷ்டரோக வியாதியானது பரம்பரையானது என்று எண்ணப்பட்டது. அது உண்மையோ இல்லையோ, ஆனால் பாவம் பரம்பரையானது. ஒவ்வொரு பாவிகள் மூலமாயும் உலகத்திலே பிறக்கும் பிள்ளைகளும் பாவிகளாகவே இருக்கிறார்கள். மனோதத்துவ நிபுணர் ஒருவர் சொல்லும்பொழுது, மனிதனின் இயற்கையான ஒழுக்க நிலை முன்னேற்றப்படுத்தப்படக்கூடியது என சொல்கிறார். ஆனால் சந்ததி சந்ததியாக கிறிஸ்தவ சமுதாயத்திலும் காணப்படக்கூடிய காரியம் என்னவென்றால், இயற்கையான மனிதனின் ஒழுக்க நெறி கேடு கெட்டது. பிரியமானவர்களே, தேவனுடைய செயலாற்றல் மூலமாக மனிதனுடைய இயற்கை சுபாவத்திற்கு பதிலாக வேறொரு புதிய சுபாவம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. 7வதும் இறுதியுமாக, குஷ்டரோக வியாதியும் பாவமும் மனிதனை தேவனை விட்டு பிரிக்கிறதாயிருக்கிறது. குஷ்டரோக வியாதியுள்ள மனிதன் சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுகிறது மட்டுமல்ல, அவன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு செல்ல முடியாதவனாகவும் மாறிப்போகிறான். அருமையானவர்களே, நாம் நினைவிலே கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவன் பரிசுத்தராயிருக்கிறார்.
அவரே நீதிக்கும் பரிசுத்தத்திற்கும் மூல காரணர். எனவே குஷ்டரோக வியாதியானது பாவத்தை குறித்த ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஏசாயா 59:2 நாம் வாசிப்பது என்ன? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:27 22:13 புதிய எருசலேமிலே மன்னிக்கப்படாத கழுவப்படாத பாவி தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து தூரமாக வைக்கப்படுகிறான். எனவே பிரியமானவர்களே, குஷ்டரோக வியாதியானது பாவத்திற்கான ஒரு பூரண மாதிரியாய் அடையாளமாய் இருக்கிறது. சரீரத்திலே காணப்படக்கூடியதாக இருக்கும் அந்த வியாதியை குறித்து ஆசாரியன் அவன் அசுத்தன் என்று அறிவிப்பு கொடுக்கிறான். அதுபோல பரம வைத்தியரும் மனித குடும்பங்களை பார்த்து அது அசுத்தமானது என்று கூறுகிறார். ஏன் அவர் இதை சொல்கிறார் என்றால், அப்பொழுதுதான் நாம் சுத்திகரிக்கும்படியாக அவர் அண்டை செல்லுவோம். எந்த ஒரு குஷ்டரோக வியாதியுள்ளவனையும் தொட்டு அவர் குணமாக்க ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த லேவியராம 13:16 முகவரியாக நாம் இந்த பல சத்தியங்களை பார்த்ததின் நோக்கம் என்னவென்றால், இந்த வேத பகுதி இன்றைக்கும் எத்தனை நமக்கு பயனுள்ள ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ளத்தான். இன்றைக்கு பாவத்தை குறித்து அநேகர் பேசுகிறதில்லை, ஆனால் அடிப்படை பிரச்சனை பாவமே. லேவியராமம் 13:4 பாருங்கள். அவன் சரீரத்தின் மேல் வெள்ளை படர்ந்திருந்தாலும் அவ்விடம் அவனுடைய மற்ற தோலை பார்க்கிலும் அதிக பள்ளமாயிராமலும் அதன் மயிர் வெள்ளையாக மாறாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை 7 அடைத்து வைத்து. இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? அவசரப்பட்டு தீர்ப்பு சொல்லப்படுகிறதில்லை. அதே போலத்தான் நம்முடைய தேவனாய கர்த்தரும் கோபிக்க தாமதிக்கிறார். தேவன் மிக பொறுமையோடு இருக்கிறார். நாம் மனம் திரும்புவதற்காக அநேக சூழ்நிலைகளை வாய்ப்புகளை நமக்கு தருகிறார். யாத்ராமும் 34:6-7 வாசிக்கிறேன். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அருமையானவர்களே, இது பழைய ஏற்பாட்டிலே தேவனை குறித்து நாம் வாசிக்கும் ஒரு வாசகம். புதிய ஏற்பாட்டிலே அவரை குறித்து நாம் பார்ப்பது என்ன? 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அருமையானவர்களே, லேவி ராமத்திலே நாம் வாசித்தது போல அவன் மேலே பொறுமையாய் இருந்தபடியினாலே 7 தனியாக அவனை அடைத்து வைக்கிறார்கள். அது குஷ்டரோக வியாதி என்று எண்ணுகிறான், இருந்தாலும் பொறுமையோடு இருக்கிறான். அதே போலத்தான் பாவமான வியாதியை குறித்தும் தேவன் பொறுமையாயிருக்கிறார். ரோமர் 11:32 எல்லார் மேலும் இரக்கமாயிருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார் என்று வாசிக்கிறோம். மற்றொரு வசனத்தையும் நாம் கவனிக்க வேண்டும், கலாத்தியர் 3:22. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. தேவன் சிருஷ்டித்த இந்த உலகத்திலிருந்து மனிதன் வெகு தூரம் போய்விடவே முடியாது. வேடிக்கையான ஒரு காரியத்தை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். முதல் முறையாக மனிதன் சந்திரனுக்கு சென்று திரும்பிய பொழுது அவன் ஏதாவது புதிய வியாதியை கொண்டு வந்திருக்கிறானா என்று பார்த்தாரலாம். தேவன் நம்மேல் கிருபை பாராட்டத்தக்கதாக இந்த பூமியிலே நம்மை வைத்து அவர் காப்பாற்றி வருகிறார். லேவியராமம் 13:5 ஏழாம் நாளில் அவனை பார்க்க கடவன் தோலில் ரோகம் அதிகப்படாமல் அவன் பார்வைக்கு ரோகம் நின்றிருந்தால் ஆசாரியன் 2 அவனை 7 அடைத்து வைத்து. 7 பிறகு ஆசாரியன் சோதிக்கிறான். திட்டவட்டமாக முன்னேற்றம் காணப்படுகிறது என்று அறிவானால் மீண்டும் 7 அடைத்து வைக்க வேண்டும். எந்த விதமான அவசரப்பட்டும் ஆத்திரப்பட்டும் தீர்ப்பு செய்யப்படுகிறதில்லை. இந்த காரியத்திலிருந்து நாமும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு சகோதரனையோ சகோதரியையோ குறித்து நாம் சீக்கிரமாக அவசரப்பட்டு தீர்ப்பு சொல்லக்கூடாது. குறிப்பாக மற்றொரு விசுவாசியின் மேலே பொய்யாக குற்றம் சாட்டுவது மிக ஆபத்தான ஒன்று. அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுதும் 1 தீமோத்தேயு 5:19
மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, கடைசி காலங்களிலே ஒருவருக்கொருவர் விரோதமாய் பொய்யாய் குற்றப்படுத்துவார்கள் என்பதையும் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. போதகர் ஒருவர் இதை குறித்து தனது சபையிலே அறிவிப்பு கொடுத்திருந்தார். சபையின் மூப்பர் யாரையாவது குறித்து பிராது சொல்ல வேண்டுமென்றால் அந்த மூப்பரும் போதகரோடு இருக்கும் பொழுது வந்து நேரடியாக அதை குறித்து சொல்ல வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்திருந்தார். அவருடைய 20 ஆண்டு கால ஊழியத்திலே ஒரே ஒரு முறைதான் ஒரு மூப்பருக்கு விரோதமான ஒரு குற்றச்சாட்டு வந்ததாம். சரி, லேவியராமம் 13:6 வாசிக்கிறேன். 2ஆம் தரம் அவனை 7ஆம் நாளில் பார்க்க கடவன் தோலில் ரோகம் அதிகப்படாமல் சுருங்கியிருந்தால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது அசரு. அவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து சுத்தமாயிருப்பானாக. கவனித்தீர்களா? 17 நாட்கள் அவன் தோலிலிருந்த அந்த வியாதி பரவாமல் இருக்குமென்றால், அது சொஸ்தமாகும் என்றால், உண்மையாகவே அது குஷ்டரோகம் அல்ல. எனவே அவன் சுத்தமுள்ளவன் என்று ஆசாரியன் தீர்ப்பு சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவனை குடும்பத்தின் அங்கத்தினர்கள் மத்தியிலிருந்து பிரிக்கக்கூடாது. அவன் சுத்தமானவன், மீண்டும் அவன் வீட்டிற்கு திரும்பலாம். ஞாபகம் இருக்கிறதா? குஷ்டரோக வியாதியோடு இயேசுவண்டை வந்து அவனை இயேசு தொட்டு குணமாக்கினார். அதற்கு மேலாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குஷ்டரோக வியாதி இருக்கிறவர்களையும் அவர் மன்னிக்கிறேன் என்கிறார். பாவத்தை மன்னிக்கக்கூடிய இரட்சகர் அவர் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே சரீரப்பிரகாரமான வியாதியையும் அவர் குணமாக்கினார். லூக்கா 5:21 பார்த்தால், வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்திலே வந்து, தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து திமிர்வாதமாய்ப்படுத்திருந்த மனிதனை பார்த்து, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று கூறியிருந்தார். வேத பாரகர் பரிசேயருடைய கேள்விக்கு பிறகு பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை அவர்கள் அறியத்தக்கதாக திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், பாவங்களை மன்னிப்பதற்கும் சரீர வியாதிகளை குணமாக்குவதற்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு சர்வ அதிகாரமும் உண்டு. லேவியராமும் 13:7-8 பாருங்கள். தன்னை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கிறதற்கு அவன் தன்னை ஆசாரியனுக்கு காண்பித்த பின்பு அசரு தோலில் அதிகமாய் படர்ந்திருந்தால் அவன் மறுபடியும் ஆசாரியனுக்கு தன்னை காண்பிக்க கடவன். அப்பொழுது அசரு தோலிலே படர்ந்தது என்று ஆசாரியன் கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது குஷ்டரோகம். இந்த சூழ்நிலை ஒரு இருளான ஒரு காட்சியாயிருக்கிறது. இப்பொழுது 3வது முறை ஆசாரியன் இங்கே கவனிக்கிறான். பிரியமானவர்களே, தேவன் ஒரு மனிதனுக்கு 2வதாக ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரா? தேவன் பாவியாயிருக்கிறவர்களுக்கு 1000 வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஆனால் இறுதியாக தீர்ப்பு சொல்லப்பட்டாக வேண்டும். அந்த மனிதன் ஒரு குஷ்டரோகி என்று தீர்ப்பு சொல்லப்படுகிறது. உண்மையாகவே இது பயங்கரமான ஒரு வார்த்தை. அந்த மனிதன் சமுதாயத்தை விட்டு புறமாக்கப்படுகிறான். சுத்தமானவன் என்று அறிவிக்கப்பட்டவன் அந்த நாள் முதல் ஒரு குஷ்டரோகியைப் போல வாழ்வதில்லை. அவன் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை சுத்தமாயிருக்கிறது. இன்றைக்கும் சிலர் மனம் திரும்பியவர்களைப் போல காட்சி கொடுக்கிறார்கள். ஆனால் சில காலங்கள் கடந்த பின்னர் அவருடைய வாழ்க்கையிலே பயங்கரமான பாவங்களின் மூலமாய் வெளிப்படுகிறார்கள். இதை குறித்து யோவான் தனது 1வது நிருபத்திலே 2:19 இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். 2 பேதுரு 2:22 பேதுரு சொல்லும் பொழுதும், இந்த அசுத்தமான ஒழுக்கமற்ற குஷ்டரோகிகள் நாய் தான் கக்கினதை தின்ன திரும்புவது போல திரும்புவார்கள் என்று சொல்கிறார். நிகழ்ச்சியை கேட்ட எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, பாவமும் ஒரு குஷ்டரோகத்தைப் போன்றது என்பதை இன்று நாம் கற்றுக்கொண்டோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக படர்ந்து முழு வாழ்க்கையையும் சீரழித்துவிடும். இந்த ஒரு முறை தானே, இந்த ஆண்டோடு நான் சரியாகி விடுவேன் என்று பாவ குஷ்டத்திற்கு நாமே காலங்களை கடத்தி கொண்டு செல்வோம் என்றால் நாம் திரும்ப முடியாத ஒரு நிலைமைக்கு நம்மை அது கொண்டு சென்றுவிடும். இன்றைக்கு ஆண்டவர் அதை குறித்து நம்மோடு பேசுவார் என்றால் இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு பாவங்களாய் அறிக்கை செய்து பாவ குஷ்டத்திலிருந்து அவர் நம்மை சுத்தமாக்கத்தக்கதாக நம்மை பரிபூர்ணமாய் அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போமா? அன்பர்களே, இந்த நாளிலும் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் என்ன? பாவமானது குஷ்டரோகத்தை போன்றதே. பாவம் சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் உடனடியாக நம்முடைய மகா பிரதான ஆசாரியனிடத்திலே கொண்டு வரப்பட வேண்டும்.
குஷ்டரோகமானது ஜீவிக்கும் மரணமாக இருக்கிறது. பாவமும் குஷ்டரோக வியாதியைப் போல ஒரு மனிதனை நிலை குலைந்து போக செய்கிறது. குஷ்டரோக வியாதியானது பாவத்தை குறித்த ஒரு அடையாளமாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தெய்வ வாக்கு. நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். 2 தெஸலோனிக்கேயர் 3:13.